ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் ஒன்று இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இன்னொரு எக் வச்சிருச்சு, இன்னொரு எக் வச்சிருச்சு, ரெண்டு எக்குமே வச்சிருச்சு. நேற்று ஒரு எக் வச்சிருச்சு, இன்றைக்கி ஒரு எக்கு, பரவாயில்ல, நல்லது தான். பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய புறா கிடையாது, ஆறாவது கள்ளி தான் கரெக்டாக முளைக்குது, அதனால் ஒரு மெச்சூர் இருக்காது அந்தளவுக்கு. பார்ப்போம் நான், அதோட மேலே தான் வந்து சிக்கு பொறிச்சாலும் மேலே தான் வந்து கரெக்டாக காப்பாற்றணும். ஏன்னா இது அடல்ட் ஆயிட்டு, கரெக்டாக பத்தாவது கள்ளி கொட்டி முளைக்குது, அதனால இது அடல்ட் தான் கன்ஃபார்மு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேட் நியூஸை கடைசியாக சொல்கிறேன், நம்ம ரெட் அண்ட் ஒயிட்டோட ரெண்டு சிக்குமே எல்லாம் இருக்குது, என்ன சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு தெரியலாம் என்னன்னு தெரியல, இல்லை ஃபஸ்ட்டு செட்டு முட்டை வந்து சின்னதாக தான் விடும், அதனால் ரெண்டுமே சின்னதாக தான் இருக்குது. ஃபீமேல் நல்ல கலரு, மேலே பார்த்திங்கன்னா பின்னட்டுக்கு பாருங்க, மேலே அது வந்து நம்ம கொண்டையோட பேர் இருக்கு பாருங்க, இந்த சப்ச்சாவிலே ரெட் பார் அந்த கலரு. அது எப்படின்னா நம்மள்ட்ட இது வரைக்கும் அந்த கலரில் வந்து ரெண்டு மூணு இருக்குது, கொண்டையோட பேர் ஒன்று, இப்போ ரெண்டு குஞ்சு இறங்குனுச்சு, இதுவோட சேர்த்து மூணு நாலு கலர் இருக்குது இந்த கலரில். அது ஏன்னா அந்த கொண்டையோட பேர் இருக்கு பாருங்க சப்ச்சாவில் இந்த ரெட் பார், அது என்ன பண்ணால் அந்த ரெட் அண்ட் ஒயிட்லாம் ஒத்தையாக இருக்கும்போது இது கூட அதிகமாக சேர்ந்துருக்கு. இது கூட நம்ம பிளாக்கு, அந்த பிளாக்கு அது கூடலாம் வந்து தனியாக இருக்கும்போது சேர்ந்துருக்கு, அதனால தான் வந்து அந்த கலரில் ஒன்று பொறிச்சிருக்கு எல்லாமே. இதுவும் அந்த கலரில் ஒன்று பொறிச்சிருக்கு, கருப்பும் அதனால தான் இந்த கலரில் ஒன்று பொறிச்சிருக்கு, இன்னும் பெல்ஸு சேர்ந்துருக்கு அது பொறிச்சதுனால, அதேமாதிரி தலையில் ஒயிட் இருக்கு. இது வந்து அந்த தேத்திரம் ஓரளவுக்கு பரவாயில்ல, காப்பாற்றினே பெருசு. இது ஃபீமேல் நல்ல கலரு, சாக்லேட்டு ரெக்க ஒயிட்டு நல்லா இருக்குது, இன்னும் சின்னதாக இருக்குது ரொம்ப, அப்புறம் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் எக் வச்சு ரெண்டு வாரம் வந்திருக்கும், இன்னும் ஒரு வாரத்தில் பொறிச்சே இருக்கலாம், பொறிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் எக் வச்சும் போனாட்டி தான் ரெண்டு சிக்குமே செத்துக்கிட்டு, லக்கு இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக இந்த கூண்டு அடித்ததுலேருந்து இதில் வந்து ஒரு சிக்கு கூட பொறிச்சு இன்னும் சரியாக காப்பாற்றலை. போன செட்டும் போன வாட்டி இறக்குனுச்சு, இந்த ஒயிட் ஒன்று மூக்கு வளைஞ்சிருக்குனால அது இதோட சிக்கு தான். இருந்தாலும் இது இதுக்கு முன்னாடி பொறிச்சது அங்கே இருக்கும்போது எல்லாமே காப்பாற்றினோம், எல்லாம் சூப்பர் சூப்பர் கலராக பிடிக்கும் ரெண்டுமே. இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் சரியாகவே சிக்கு இறக்கலை, இங்கே வந்து மூணு வாட்டி எக்கு வச்சிருச்சு, ரெண்டு வாட்டி ஒன்றுமே நடக்கலை, இன்னும் வேலைக்கு ஆகலை. இந்த வாட்டினாலும் பொறிக்கதான்னு பார்ப்போம், என்ன காரணம் தெரியல, கூண்டோட ராசியாக இருக்கும்போது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டு சிக்கில் வந்து ஒன்று வந்து நம்ம கொப்பி மாதிரியே இருக்குது, இந்த சாக்லேட்டோட பேர் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட்டோட பேர் கொப்பி, அதோட அதே மாதிரியே இந்த சிக்கு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க, ரெக்க கருப்பு, உடம்பு கருப்பு, ரெக்க ஒயிட்டு. நான் என்ன நினச்சேன், இதுக்கிட்ட முட்டை எடுத்து வைக்கும்போது கருப்போட முட்டையை தான் இதுக்கிட்ட வச்சேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கையில் எடுத்து வச்சுருந்தேன், கொப்பியோட முட்டையையும் எடுத்து வச்சுருந்தேன், அந்த கருப்போட முட்டையும் எடுத்து வச்சுருந்தேன். கொப்பியோட முட்டையை தான் நான் இதுக்கிட்ட வச்சுட்டேன் அப்படின்னு நினச்சி, கருப்போட முட்டை தான் இதுக்கிட்ட வச்சுக்கிட்டேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதான் கொப்பியோட முட்டையை இதுக்கிட்ட வச்சுருக்கேன், கருப்போட முட்டையை வந்து கொப்பிக்கிட்ட வச்சுட்டேன். இப்போ தான் தெரியும் கொஞ்சம் பெருசாக போனால் தெரியும், கன்ஃபார்ம் வந்து கொப்பியோட முட்டை தான், இது பயங்கரமாக கொத்துது, காட்ட மாட்டேங்குது கொஞ்சம், கன்ஃபார்ம் இது கொப்பியோட முட்டை தான், கொஞ்சம் பெருசாக போனால் தெரியும், அது அச்சசல் கொப்பி மாதிரியே தான் இருக்குது. அது ரெண்டும் வந்து ஒரு கருப்பாக இருக்குது, கொப்பியோட ரெண்டு சிக்குமே வந்து கருப்பாக தான் இருக்குது, பின்னாடி இருக்குது காட்ட முடியுது, ஒன்று மட்டும் முதுகில் கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது. அப்புறம் நம்ம சாக்லேட்டுக்கு வந்து ரெக்க எங்கெல்லாம் கொட்டி போக முளைக்குது வாழ்க்கையில எல்லாம், இது இவ்வளவு காப்பாற்றினே பெருசு, ரெண்டு சிக்கும் இல்லை பெருசாக இருக்குது, நல்லா பரவாயில்ல. ஏன்னா மெடல்ட் ஆகலன்னும், இது ஏழாவது கள்ளி தான், ஏழாவது கள்ளி எட்டாவது கள்ளியோ வருது ரெண்டுக்குமே, ரெண்டு ஒரே செட்டு தான், ஒன்றா வந்தது தான் அப்படியே வயசு தான், தீனியெலாம் நல்லாவே அடிக்குது ரெண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டையோட ரெண்டு சிக்கும் பிளாக் இருக்குது பாருங்க, ஒன்று இந்த இருக்குது,
இன்னும் இருக்கு பாருங்க, ரெண்டும் வெளியே இறங்கி வெளியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. குண்டில் நிற்க மாட்டேங்குது, எல்லா புறாட்டே கொத்து வாங்கிட்டு நடந்துச்சு. அப்புறம் பேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம லக்கி இருக்கு பாருங்க, லக்கியோட ரெண்டு சிக்குமே இறந்து போயிச்சு. பொறிச்சு ரெண்டு நாள்லேயே வந்து செத்து போயிட்டு போருக்கு, நான் பார்க்காம விட்டுட்டேன். கூண்டுக்குள்ளே அழிவு போய் நாத்தம் தாங்கலை, என்ன நாறுதுன்னு வந்து பார்த்தா ரெண்டு சிக்குமே உள்ளே செத்து விழுந்துச்சு. அது மேலே குந்தி இருந்துச்சு, புறா பாவமாக இருந்துச்சு பார்க்கவே. அது என்ன காரணம் தெரியல, செத்துக்கு ரெண்டுமே செத்து இருந்துச்சு, என்னன்னு தெரியல. எதுவும் இது புறா இல்லாதப்போ வேறு புறாவை கொத்திருக்குமா என்னன்னு தெரியல. அதுமாரி எதுவும் அடியும் படலை, சரியாக தெரியலை. அப்போ தூக்கி வீசிட்டேன், ரெண்டும் இந்த குண்டில் அடைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த புறா இருக்கும் பாருங்க, இந்த கொண்டையோட பேர். இது என்ன பண்ணிட்டுனா, இதுக்கு ஏற்கனவே கூண்டு நிறையா இருக்குது. இந்த மூணு குண்டு அந்த பிளாக்கு குஞ்சு குந்திருப்பாருங்க, அதுலேருந்து இந்த கீழே உள்ள ரெண்டு குண்டுமே அதான். கிட்டத்தட்ட ஒரு ஆறு அறை இருக்குது, இங்கே ரெண்டு அறை, மொத்தம் எட்டு அறை இந்த புறாக்கு மட்டும். இதில் வந்து இந்த லக்கியோட பேர் தான் அதில் அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. லக்கி தான் முட்டு விட்டுருந்துச்சு, எப்படியும் அடித்து தரத்தி விட்டுருக்கு. இது ரெண்டும் கீழே அடையுது, இப்போ லக்கி பின்னாடி நிற்கிது மறைஞ்சி. நாங்கள் கொண்டையை குறித்து ஒரு வாரம் இருக்கும். இது மேலு, இது ஃபீமேலு, இந்த சிக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஓரளவு தான் ஃபீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டுக்கானோட ரெண்டு சிக்கும் முறையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு, அதே மாதிரியே ஃபாதர் மாதிரியே. இன்னொன்று ஒயிட்டு தான் ஃபுல்லாக, ரெக்கையில் மட்டும் முதுகில் மட்டும் கருப்பு இருக்குது, வாலில் நடுவில் கருப்பு வரும்பு இருக்குது. பெருசாக போனால் தெரியும், ரெண்டுமே நல்லா ஒயிட்டான பெருசு, சரியான பெருசாக இருக்குது. அது மேல் பெருசு நல்லா தீன் நல்லா சரியாக விட்டுது. அது ரெண்டு மேலே பெருசாக இருக்குது. கொண்டை வருமானான்னு தெரில, கொஞ்சம் பெருசாக போனால் தெரியும். மேபி கொண்டை வராதுன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் அந்த கொண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் வந்து நல்ல ஜோடியாக இருக்குது வந்துடுச்சு. ஏன்னா சவுண்டு பிரிச்சு எடுக்குது வெளியே, இது மேலே தான் கன்ஃபார்ம். இல்லை பெருசாகிட்டு பூரா, ஏன்னா சவுண்டு விட மாட்டேங்குது வெளியில். இப்போ தான் கொஞ்சமாக தேடிக்கிட்டு வருது, வெளில சவுண்டு விடுது, அந்தளவுக்கு விட மாட்டேங்குது. கருப்பு செமையாக விடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சிக்கு தான். இதோட இது வந்து சாக்லேட்டோட ஃபஸ்ட்டு சிக்குது. ஃபஸ்ட்டு சிக்கு இல்லை, காப்பாற்றுனது சரியாக. அதோட அதுக்கிட்ட பிறந்தது எதுவுமே வெளியே வந்தது இல்லை, இது மட்டும் வெளியே வந்திருக்கு. எப்படியோ இது கூட பிறந்தது வந்து அங்கே கிடையாது, அவங்க வீட்டில். இது மாத்துக்கனோட சிக்கு, இது பிளாக்கோட சிக்கு, இது கொண்டையோட ரெண்டு சிக்கும். ரெண்டுமே மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டு சைஸில் ஒரே சைஸாக தான் இருக்குது ரெண்டுக்குமே. அப்புறம் இது லக்கியோட ரெண்டு சிக்கு, இது ரெண்டும் நல்லா சூப்பராக இருக்குது. இதாக இருக்குது ஒரு ஆசோட சிக்கு இருக்குது, மூக்கு வளைஞ்சிருக்கும். இதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மாற்றுக்க நினச்சிக்கு. நம்ம நான் போன வீடியோவில் போட்டேன் பத்து சிக்கு நல்லா இருக்குன்னு. அதான் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னாலே அது நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி அழகாக இருக்குன்னு ஒரு சிக்கை சொன்னேன், அது செத்து போயிடுச்சு. இப்போ அது பத்து சிக்குன்னு, பத்து சிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன், ரெண்டு சிக்கு செத்து போயிடுச்சு. அதான் சொல்கிறது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காடி டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் வந்து கர்ணபுரா வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் கர்ணபுரா பற்றி. நான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.